வெல்கம் டு தமிழ் சமையல். வாங்க, நம்ம இன்னைக்கு என்ன ரெசிபி பார்க்க போகிறோம்னா, சுவையான கோபி மஞ்சூரியன் செய்ய போகிறோங்க. வாங்க நம்ம எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாங்க. அதுக்கு தேவையான பொருட்கள்: 1 கப் சோளமாவு, 1/2 கப் மைதா மாவு, 1/4 கப் பச்சரிசி மாவு, கரம் மசாலா, காரப்பொடி, மஞ்சள் பொடி, குடமிளகாய், வெங்காயம், இஞ்சி பூண்டு விழுது. இவ்வளோ தாங்க. ரொம்ப சிம்பிளாக சுவையாக அருமையான கோபி மஞ்சூரியன் நம்ம எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாங்க. இப்போ ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சுட்டோம். நம்ம பூவு எந்த அளவுக்கு எடுத்துருக்கோமோ அந்த அளவுக்கு இதில் உப்பு சேர்த்து இந்த பூவை ரொம்ப வேக விடாமல் ஒரு 1/4 பதத்துக்கு வேக வச்சு நம்ம எடுத்துக்கலாங்க. இதில் உள்ள பூச்செல்லாம், புழு பூச்செல்லாம் இருக்கும் இல்லைங்களா, அதனால தாங்க நம்ம வெந்நீரில் போட்டு வேக வச்சு வடிகட்டிக்கிறோங்க. பாருங்க, ஒரு நம்ம போட்டு 5 நிமிஷம் ஆயிடுச்சு. நல்லா கிண்டி விட்டு நம்ம வடிகட்டிட்டோங்க. இப்போ இதில் மசாலாலாம் சேர்த்து பிசைஞ்சு ஒரு 1/2 மணி நேரத்துக்கு ஊற வச்சிடணுங்க. இஞ்சி பூண்டு விழுது, 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள், கரம் மசாலா, காரப்பொடி, மைதா மாவு, சோளமாவு, பச்சரிசி மாவுங்க. இது மூணையும் நல்லா ஒத்தாப்பில் இந்த பூவில் ஒட்டுற அளவுக்கு, ஏன்னா நம்ம பூவை வேக வச்சு தான் வச்சுருக்கோம், அதனால் தண்ணியெலாம் அதிகமாக சேர்க்க வேண்டாங்க. தேவைன்னா கொஞ்சம் கையில் தெளித்து விட்டு நல்லா பிசைஞ்சிக்கலாம். நல்லா ஒத்தாப்பில் பிசைஞ்சு இது ஒரு 1/2 மணி நேரத்துக்கு ஊற வச்சு தாங்க எண்ணெயில் பொரிக்கணும். பாருங்கள், தண்ணி தேவைப்பட்டால் மட்டும் கொஞ்சமாக தெளிச்சிக்குங்க. அப்போ தான் அந்த பூவில் போய் அந்த சாந்து நல்லா ஒட்டும். கொஞ்சம் தண்ணி பதமாக ஆகிட்டால் அது அந்தளவுக்கு ஒட்டாது, நல்லா இருக்காதுங்க. பாருங்கள், நம்ம ஒரு 1/2 மணி நேரத்துக்கு இப்போ இதை ஊற வச்சிடலாங்க. ஊற வச்சு இப்போ ஒரு வானலில் எண்ணெய் வச்சு, எண்ணெய் காஞ்சதும் இதை பொரித்து எடுத்துடலாங்க. பாருங்களேன், எவ்வளோ சூப்பராக ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் இவ்வளோ அருமையாக வந்திருக்கு பாருங்களேன். இவ்வளோதாங்க, ரொம்பவே சிம்பிளுங்க இது. அந்த சாந்தெல்லாம் ஒன்று கூட வேஸ்டேஜ் ஆகாத எண்ணெயிலலாம் இல்லை பாருங்கள். அந்த பூவில் மட்டும் ஒட்டியிருக்கு பாருங்கள். அவ்வளோதாங்க, மீதம் உள்ளத்தையும் நம்ம பொரிச்சிட்டோம். இப்போ ஒரு வானல் வச்சு, வானல் சூடானதும் எண்ணெய் ஊற்றிருக்கோங்க. அதில் 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது நம்ம சேர்த்துக்கலாங்க. இப்போ பெரிய சைஸாக அரிஞ்சு வச்ச ஒரு வெங்காயங்க, இப்போ இது கூட சேர்த்து இதையும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாங்க. ஓரளவுக்கு வெங்காயம் நல்லா வதங்கினவுடனே நம்ம அரிஞ்சு வச்சோம் இல்லைங்களா குடமிளகா, அது இது கூடயே சேர்த்து அதையும் கொஞ்சம் நல்லா வதக்கி எடுத்துடலாங்க. இந்த வெங்காயமும் இந்த குடமிளகாயும் வதங்கினவுடனே நம்ம எடுத்து வச்ச சாஸ்லாம் இது கூட சேர்த்துடலாங்க. இப்போ டொமேட்டோ சாஸ், சில்லி சாஸ், சோயா சாஸ், இவ்வளோ தாங்க. வேறு எதுவும் இல்லைங்க, ரொம்ப சிம்பிளுங்க இது செய்கிறது. இப்போ இந்த சாஸ்லாம் நல்லா போட்டு ஒத்தாப்பில் கிண்டி விட்டு இந்த கிரேவிக்கு எவ்வளோ தேவையோ அந்தளவுக்கு மட்டும் உப்பு சேர்த்து ஒரு 5 நிமிஷம் நல்லா கிண்டி விட்டு நம்ம பொரித்து வச்ச பூவெல்லாம் இதில் சேர்த்துக்கலாங்க. பாருங்கள், நல்லா கலந்து விட்டுட்டோம். இப்போ நம்ம பொரித்த காலிஃப்ளவரை இது கூட சேர்த்து ஒரு 5 நிமிஷம் தான் கிரேவியோடு இது ஒன்று சேர்ற அளவுக்கு கிண்டலாங்க. அவ்வளோதாங்க. இப்படியே இறக்கணுன்னாலும் ஆஃப் பண்ணணுன்னாலும் ஆஃப் பண்ணிடலாம். ஒரு தோசை சப்பாத்திக்கு தொட்டுவிட்டு சாப்பிட்ணுன்னா ஒரு 2 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவில் ஒரு 1/2 கப் தண்ணி வச்சு இதில் ஊற்றி ஒரு 5 நிமிஷத்தில் வெந்துருங்க கிரேவி பதத்துக்கு. அவ்வளோ சூப்பராக இருக்கும். இவ்வளோதாங்க சுவையான கோபி மஞ்சூரியன் தயார். இது போன்ற வீடியோக்களை நமது சேனலில் தொடர்ந்து பார்க்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறந்துடாத சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.